Good morning students. Today we are going to see about the probability example sums 8.17 to 8.20. The first example 8.17 is express the sample space for rolling two dice using tree diagram. So rendu dice vandu roll pandrappo kedaikira sample space avanga tree diagram la elutha solliranga. Adha question. So इदा डाइस इदु मादिरि தான் இருக்கும் so ரெண்டு டைஸ் வந்து ரோல் பண்றாங்க so இந்த ஃபர்ஸ்ட் டைஸ்ல எப்படி இருக்கும் அப்படினு சொன்னா இந்த இது வந்து फ्रंट பேஜ் னு வெச்சுக்கோங்க फ्रंट சைடு அந்த ஸ்பேஸ் அப்படினு வெச்சுக்கோங்க இந்த சைடு 1 இந்த சைடு பின்னாடி இருக்குறதுல 2 இப்போ फ्रंट பேக் அடுத்து சைடுல போட்டோம்னா 3 4 அடுத்து மேலையும் கீழையும் போட்டோம்னா 5 and 6 so 6 ஸ்பேसेस இருக்கும் அதே மாதிரி இங்கேயும் இருக்கும் So, இத இப்ப நம்ம ட்ரீ டயகிராம்ல எழுதலாம் த டைஸ் வந்து நம்ம ட்ரீ டயகிராம்ல போட்டா இந்த மாதிரி தான் ட்ரீ டயகிராம்ல போடணும் சோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைஸ் 1 2 3 4 5 6 இது வந்து ஃபர்ஸ்ட் டை சோ ஒருவேளை ஃபர்ஸ்ட் டைல 1 விழுகறப்போ செகண்ட் டைல இந்த இரண்டாவது டைல வந்து 1 விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்கு 2 விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்கு 3 விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்கு 4 5 6 அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் டைல 2 விழுகறப்போ இதெல்லாம் விழுகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அதே மாதிரி 3 போ உலுகறப்போ இதெல்லாம் உலுகறதுக்கு சான்சஸ் இருக்கு சோ அத தனித்தனியா இப்போ ட்ரீ டயகிராம் மாதிரி இதுதான் ட்ரீ டயகிராம் சோ இது மாதிரி எழுதணும் சோ இத அப்படியே சாம்பிள் ஸ்பேஸ்ல எழுதணும்னா s is equal to சாம்பிள் ஸ்பேஸ் எப்பவும் s ல எழுதுவோம் s is equal to 1,1 1,2 1,3 1,4 1,5 and 1,6 இந்த ஃபர்ஸ்ட் 1,1 1,2 1,3 1,4 1,5 1,6 நெக்ஸ்ட் 2,1 இந்த செகண்ட் ஒன்ல 2,2 2,3 2,4 2,5 2,6 நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் 3 ஐ வச்சு எழுதுங்க 3,1 3,2 3,3 3,4 3,5 3,6 नेक्स्ट 4 வச்சு எழுதுங்க 4,1 4,2 4,3 4,4 4,5 4,6 நெக்ஸ்ட் 5 வச்சு எழுதுங்க 5,1 5,2 5,3 5,4 5,5 and 5,6 நெக்ஸ்ட் 6 வச்சு எழுதுங்க 6,1 6,2 6,3 6,4 6,5 and 6,6 so டோட்டலா எத்தனை சாம்பிள் ஸ்பேஸ் இருக்கு அப்படினு சொன்னா ஒவ்வொரு ரோலையும் 6 6 இருக்கு so டோட்டலா s is equal to இந்த சைடு 6 இந்த சைடு 6 6 6 ஆர் 36 so சாம்பிள் ஸ்பேஸ் is equal to 36 next sum example 8.18 a bag contains 5 blue balls and 4 green balls सो और बैक वह अंज ब्लू बालू नालु ग्रीन बालू ए बाल ड्रान अट रैंडम फ्रॉम द बैक सो अदर बाल वे नम्बना फाइंड द प्रोबेबिलिटी दैट द बाल ड्रान इज फर्स्ट वन इज ब्लू सेकंड वन इज नॉट ब्लू सो अब वे वो बाल एड़को अंत बाल वो ब्लू बालाकान प्राबिलिटी अंत बाल not blue வா இருக்கிறதுக்கு என்ன probability இதான் क्वेश्चन கேட்டிருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் அதாவது சாம்பிள் ஸ்பேஸ் எவ்வளவுன்னு எழுதிக்கணும் சோ சாம்பிள் ஸ்பேஸ் வந்து டோட்டலா வந்து இங்க 5 ப்ளூ பால்ஸ் அண்ட் 4 கிரீன் பால்ஸ் சோ டோட்டலா 9 பால்ஸ் இருக்குறதனால 5 + 4 9 சோ டோட்டலா இந்த 9 ல தான் ஏதாவது ஒரு கலர் நமக்கு வந்து கிடைக்கும் சோ நெக்ஸ்ட் ஏ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க ப்ளூ பால் கிடைக்கிறதுக்காக கேட்டிருக்காங்க சோ getting the event blue ball getting the blue ball event event and the event வந்து கிடைக்கிறதுக்கான என்ன சான்ஸ் அப்படினு சொன்னா p of a அப்படினு எழுதணும் so that is n of a by n of s இதா ஃபார்முலா இந்த ஃபார்முலாவை எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க n of a by n of s n of aங்கிறது என்ன அப்படினா எத்தனை blue balls இருக்கோ அத தான் நம்ம எழுதணும் so n of a blue balls வந்து 5 இருக்கு by n of s total number of balls வந்து 9 so 5 by 9 second question என்ன கேட்டிருக்காங்க அப்படினு சொன்னா not a blue ball getting not a blue ball அத ரெண்டு மெத்தட்ல கண்டுபிடிக்கலாம்
எப்படின்னா நாட் அ ப்ளூ பால்னா அந்த ப்ளூ பால் இல்லை அப்படின்னு சொன்னால் அது என்னவா இருக்கும்? கண்டிப்பாக அந்த க்ரீன் பாலாக தான் இருக்கும். ஸோ பி ஆஃப் பியை க்ரீன் பால்னு வச்சு செய்யலாம். நாட் அ ப்ளூ பால் அப்படின்னு சொன்னால் க்ரீன் பாலை மட்டும் வச்சு சொல்லலாம். தட் இஸ் என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ் அந்த க்ரீன் பால் வந்து 4 இருக்குது. ஸோ 4/9 அப்படி இதை வச்சு ஆன்சர் எழுதலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆன்சர் எழுதலாம். அதாவது நாட் ப்ளூ பால் அப்படின்னு சொன்னால் இந்த க்ரீன் ப்ளூ பால் கிடைச்சதுக்கு ஆப்போசிட்ல, அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் த ஈவெண்ட் 1, அதுல இருந்து இந்த ப்ளூ பால் ஈவெண்ட்டை மட்டும் மைனஸ் பண்ணிட்டோம்னா ப்ளூ பால் இல்லாத ஈவெண்ட் கிடைக்கும். தட் இஸ் இல்லாத ஈவெண்ட் நாட் த ப்ளூ பால்ங்கிறதா பி ஆஃப் ஏ டேஷ் அப்படின்னு வச்சுக்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு 1 பி ஆஃப் ஏ. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் த ஈவெண்ட்ல இருந்து அந்த ப்ளூ பால் கிடைக்கிற ஈவெண்ட்டை மைனஸ் பண்ணிட்டோம்னா ப்ளூ பால் கிடைக்காத ஈவெண்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ தட் இஸ் 1 5/9. ஸோ 1 5/9 எல்சிஎம் எடுத்து இங்கே இடத்துல 1 இருக்குன்னா இங்கேயும் 9 மல்டிபிள் பண்ணுங்க, இங்கேயும் 9 மல்டிபிள் பண்ணுங்க, 9 1 9 is 9/9 இருக்கும். ஸோ 9 5 is 4/9. ஸோ இதே ஆன்சர் தான் இங்கேயும் வரும். ஸோ நாட் த ப்ளூ பால்னா க்ரீன் பாலை மட்டும் வச்சு செய்யலாம், ஆர் 1 ப்ளூ பால் அப்படின்னு வச்சு செய்யலாம். ஸோ ரெண்டுக்கும் சேம் ஆன்சர் வரும். ஸோ ஏதாவது ஒரு ஆன்சர் மட்டும் நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 8.19. 2 டைஸ் ஆர் ரோல்டு, ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த சம் ஆஃப் அவுட்கம்ஸ் இஸ். அதாவது ரெண்டு டைஸை ரோல் பண்ணுறப்போ அந்த ரெண்டு டைஸ்லையுமே ஒன்று ஒன்று கிடைக்கும் இல்லையா, அந்த ரெண்டையுமே ஆட் பண்ணுறப்போ சம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட் பண்ணுறப்போ ஈக்குவல் டு 4 கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, கிரேட்டர் தென் 10 கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, லெஸ் தென் 13 கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு டைஸை வந்து ரோல் பண்ணுறப்போ நம்ம ட்ரீ டயக்ராமில் பார்த்தோம், எஸ் வந்து 1 1 1 2 அந்த மாதிரி 36 கிடைக்கும். ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 36. ஸோ இந்த இதை வச்சு தான் இப்போ ஒவ்வொன்றா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் சம் ஈக்குவல் டு 4. ஸோ ரெண்டு டைஸ்லையும் இருக்கிறத வந்து ஆட் பண்ணுறப்போ 4 மட்டும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அது எது எது கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் 1 ஆட் பண்ணி பாருங்கள், 2 கிடைக்குது. 1 2 ஆட் பண்ணுங்கள், 3 கிடைக்குது. நமக்கு 4 தான் வேணும். ஸோ 4 கிடைக்கிறதுக்கு நான் இப்போ அண்டர்லைன் பண்ணுறேன். அதை 1 3 ஆட் பண்ணால் 4 கிடைக்கும். அதுக்கடுத்து இதெல்லாம் ஆட் பண்ணணும்னா 4 தாண்டி போயிடும். ஸோ அதெல்லாம் வேண்டாம். நெக்ஸ்ட்டு 2 ஆட் பண்ணால் 3 கிடைக்கும். ஸோ இதுவும் வர்றது. ஸோ 2 2 ஆட் பண்ணால் 3 வருது, சாரி 2 2 ஆட் பண்ணால் 4 வருது. அதே மாதிரி இந்த பக்கம் போகிறப்போ 5 மேலே போயிடும். ஸோ அதை விட்டுலாம். நெக்ஸ்ட் 3 1 ஆட் பண்ணி பாருங்கள், 4 வருது. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற எல்லா நம்பர் அந்த இந்த 3 நம்பரை தவிர மீதி எல்லா நம்பரையும் ஆட் பண்ணுறப்போ 4 தாண்டி போயிடுது. நமக்கு ஈக்குவல் டு 4 தான் வரணும். ஸோ ஏஸ் ஈக்குவல் டு 1 3 2 2 3 1. இந்த 3 ஆட் பண்ணால் தான் 4 வருது. ஸோ என் ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு 3. ஸோ ஏ வந்து இப்போ எழுதியிருக்கோம். ஸோ என் ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு எத்தனை இருக்குன்னு எழுதிக்கோங்க, 1 2 3 இருக்குது. ஸோ 3 எழுதிக்கோங்க. இப்போ பி ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா சொன்னோம், என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். இப்போ என் ஆஃப் ஏ வந்து இங்கே 3 இருக்குது, பை என் ஆஃப் எஸ் வந்து என்னது 36. இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும்னா எழுதலாம். தட் இஸ் 1 3 is 3 1 3 is 3 2 3 are 6. இப்படி சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். சிம்பிளிஃபை பண்ணலைன்னா தேவையில்லை, சிம்பிளிஃபை பண்ணாமலும் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பி பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் சம் கிரேட்டர் தென் 10. 10 விட அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம திரும்ப இதுலையே பார்க்கல, இதை வந்து இப்போ நம்ம ரவுண்ட் பண்ணலாம். இப்போ 10 விட அதிகமாக இருக்கணும். இங்கே பாருங்க, இதில் வந்து 1 6 ஆட் பண்ணால் 7 தான் வருது. இங்கே 2 6 ஆட் பண்ணால் 8 தான் வருது. ஸோ இந்த ரோவெலாம் ஆட் பண்ணனா 8 விட சின்னதாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், 3 6 ஆட் பண்ணால் என்ன வருது, 9 வருது. ஸோ அடுத்த ரோவில் இருந்து ஆட் பண்ணுறப்போ வந்து நமக்கு 10 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 10 விட அதிகமாக தான் இருக்கணும், 10 இருக்கக்கூடாது. ஸோ இப்போ 4 1 4 2 இது அந்த 6 வருது, இங்கே 7 வருது, இங்கே 8 வருது, இங்கே 9 வருது, இங்கே 10 வருது. ஸோ நமக்கு 10 விட தாண்டி இருக்கணும். ஸோ அடுத்த ரோவில் பாருங்க, இங்கே 9 வரைக்கும் 10 வரைக்கும் இருக்கு. இங்கே பாருங்க, 5 6 ஆட் பண்ண என்ன வருது, 11 வருது. ஸோ இதை 10 விட அதிகம். ஸோ இதை ரவுண்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே வந்து ஆட் பண்ணுறப்போ இது 6.4 வரைக்கும் 10 வரும். ஸோ 10 விட அதிகம் வரணுனால
सिक्स कमा फाइव सिक्स कमा सिक्स आड पड़े मत मू नंबर वन सो बी इज इक्वल टू थ्री नंबर्स वन अ्रीय फाइव कमा सिक्स सिक्स कमा फाइव अत सिक्स कमा सिक्स सो एन आफ बी इज इक्वल टू एतना वन थ्री सो पी आफ बी इज इक्वल टू एन आफ बी बाय एन आफ एस सो थ्री बाय 36 सिंप्लीफाई पन्नरप्पो 1/12 नेक्स्ट सी बी द ईवेंट ऑफ गेटिंग द सम लेस देन 13 13 ஐ விட சின்னதா எதுன்னு பாருங்க சோ இப்போ நம்ம கொடுத்திருக்கிறது எல்லாமே ஆட் பண்ணி பாருங்க இங்க 6 கமா 6 வந்து 12 இருக்கு 6 + 6 என்ன ஆயிரும் 12 ஆனா நமக்கு கிடைக்க வேண்டியது 13 ஐ விட சின்னதா தான் கிடைக்கணும் सो इतना आड पड़ेप कंपा तटीन विट चिना सो नम वो सी वो एलपोटी सिक्स एलो आल दईवें आल दईवेंटी सिक्स एल आल दईवें सो एन आफ सी इक्वल टू थर्टी सिक्स सो पी आफ सी एपी कैंडपिड़ा पी आफ सी इक्वल टू एन आफ सी बै एन आफ एस सो एन आफ सी नमक कर्टी सिक्स n of s also 36 so idai idai divide pandrappo 1 that is equal to 1 this is the answer next example 8.20 two coins are tossed together what is the probability of getting different faces on the coins so rendu coins vandu toss pandrappo rendu me different faces a irukkaradukana probability enna adha ketirukanga question सो नम वो रे कॉन्स वो टास्क पड़े नम्बर फर्स्ट ना ट्री डग्राम चलीतर कायन अयन को रे मुख अब सो फर्स्ट हेड इन टेन सो फर्स्ट कायस वो फर्स्ट कायन हेडो सेकंड कायन हेड उलग्र चांस टलग्रद चांसस्मारी फर्स्ट कायन टलग्रो हेड सेकंड कायन हेड विलगो सेकंड कायन टेल विलगो चांसस् सो इतना वो ना एस वो एपीन सांपल स्पेस एस इज ईक्वल टू हच हच एलिको फर्स्ट हच हच अत हची हची नेक्स्ट टी हच नेक्स्ट टी टी सो इत नालुग चांसस्ो एन आफ एस इज ईक्वल टू सांपल स्पेस टोटल सांपल स्पेस वो फोर सो नमक क्वेश्चन केटरना different faces ரெண்டுமே டிஃபரண்டா இருக்கணும் அப்படி சொன்னாங்க பாருங்க இது ரெண்டு சேம் ஸ்பேஸா இருக்கு இங்கேயும் ஹெட் இங்கேயும் ஹெட் இங்க டெய்ல் டெய்ல் சோ இது ரெண்டும் டிஃபரண்ட் ஃபேसेसா இருக்கு இங்க ஹெட் இங்க டெய்ல் இங்க டெய்ல் இங்க ஹெட் சோ டிஃபரண்ட் ஸ்பேसेसா இருக்கு சோ getting different faces the event of getting அப்படி எழுதி இருக்கணும் the event of Getting different faces on the coins that is equal to yada kedichiruke ht and th so idha nama a appdi nichukala a engra even so n of a is equal to ethana event kedichiruke 2 so 2 nu potukonga so ipo p of a probability nama kandupidikalam laya so p of a is equal to n of a by n of s n of a என்ன கிடைச்சிருக்கு 2 by n of s total sample space எவ்வளவு 4 so 1 2 is 2 2 2s are so that is 1/2 so the answer is 1/2